ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு வீடியோவில் கட்டிங்ஸ் பண்ண சாமந்தி செடி நம்ம கவர்லேயே எப்படி எரு போட்டு நடலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்க, இது வந்து நம்ம கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வளர்த்த சாமந்தி செடி. எதுக்காகனா நம்ம எந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது நம்ம ஒரே ஒரு செடி தான், ஒரு பிரான்ச்சஸ் தான் வச்சேன், சின்ன செடியாக தான் வச்சுருந்தேன். இப்போ இவ்வளோ பெரிய செடியாகி இத்தனை கிளை வந்திருக்கு பாருங்க. இது வந்து பூமியிலேருந்து ஒரு குச்சி வெளி உள்ளேருந்து செடி வந்திருக்கு, பிரான்ச்சஸ்ஸு அதாவது வேர்லேருந்தே வரும். சாமந்தி செடி ஒரு சின்ன கன்று வச்சாலே நம்மளுக்கு நிறைய வேர் ரொம்பிட்டு உள்ளேருந்து எழும்பி வரும் கன்று. இது பாருங்க, இந்த கன்று தான் வந்திருக்கு உள்ளேருந்து சாயல்குள்ளேருந்து இந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வந்து இப்படியெல்லாம் வளர்ந்துச்சு. நான் லேசாக வந்து அதாவது இந்த மாதிரி நுனி வந்து பிஞ்ச் பண்ணி விட்டோம், அதாவது கிள்ளி விட்டுட்டோம்னா நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி கிள்ளி விட்டோடனே பிரான்ச்சஸ் நிறைய வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது இந்த செடியில், சின்ன கன்று தான் வச்சுருந்தேன். இப்போ கூட காமிக்கிறேன் பாருங்க, கட்டிங்ஸ் இதை விட சின்ன கட்டிங்ஸ் தான் எடுத்தது நான் அந்த செடிக்கு. இது வந்து ஒயிட் கலரு, ஒயிட் கலர் நல்லாயிருக்கும், வெள்ளை கலரு சின்ன பட்டன் ரோஸ் மாதிரியே பூக்கும் அந்த சாமந்தி, அந்த கட்டிங்ஸ் தான் இது. இப்போ நம்ம ரெண்டு குச்சி நட்டுடலாம் இந்த செடியை, கவர்லேயே எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். இந்த இதுக்கு வந்து நம்ம பூ பூக்களை உண்ணும். இப்போ நம்ம வந்து பாருங்க, இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே பதியம் பண்ணுற செடிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உள்ளே வச்சிடணும். இப்போ இந்த செடி கூட நான் பதிய கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி அடியில் ஊற்றிட்டு இந்த மாதிரி மேலே தூக்கி செடி வச்சுருக்கோம். எதுக்காக சொல்கிறேன்னா சீக்கிரமாக அதாவது நல்லா சில்லுன்னு இருக்கும் பிளான்ட்டுக்கு. அதுக்காக இது பாருங்கள், இந்த இது கவர் பண்ணுங்கள். இது வந்து நம்மளே ரெடி பண்ண கவரு. இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் இதில் கூட நம்ம மணல் கலந்துட்டு, அதாவது செம்மண்ணில் நல்லா எரு மணலாம் கலந்துட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டோ இல்லை நீங்கள் கம்போஸ்ட் வச்சுருப்பீங்க அந்த மாதிரியெல்லாம் கூட மணல் செம்மண் கொஞ்சமாக கம்போஸ்ட்டு, கம்போஸ்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா அப்பத்துக்கு அப்பத்துக்கு போய் வெஜிடபிள் வேஸ்ட் வந்து மிக்சி கப்பில் அரைச்சிட்டு கலந்துக்கலாம். அந்த மாதிரி போட்ட மண் இது. நான் வந்து ஏற்கனவே வச்சுருந்த மண் தான் இது, பழைய மண். நல்ல மணல் பொழியாக இருப்பாங்க, இந்த மாதிரி தான் மண் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மண் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம காய்கறி வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு வெல்லம் போட்டு கலந்து, அதாவது 3 days ஊற வச்சுட்டு அதில் வெல்லம் கலந்து வச்சுருக்கேன் தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு. அந்த வேஸ்ட்டு தான் இது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாயக்குள்ளே கொடுத்தோம்னா நல்லது ரொம்ப. நம்ம இது மாதிரி நடும்போதே கொடுக்கலாமா, கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேர் பிடிக்கும், நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது. இப்போ பாருங்க, இது வந்து நிறைய மண் இருக்குது, நம்ம இதுக்கேற்ற லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் ரெடி பண்ணோம். ஏன்னா உள்ள வரைக்கும் போகணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு டைன் வாட்ரு, ஏதாவது காய்கறி வேஸ்ட்டு இல்லைன்னா வாழைப்பழம் தோல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியில் போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸில் கலந்து வச்சுக்கணும். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கிளாஸ்க்கு இது இது ஒரு கிளாஸ் ப்ளைன் வாட்டருக்கு இது வந்து 2 மூடி, அதாவது 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். பனானா பீல்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. வெஜிடபிள் வேஸ்ட்டு இது. நான் அப்பப்போ கிடைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கினே இருப்பேன், செடிங்க நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருப்பேன். ஏதாவது டல்லாக இருந்தால் கூட நம்ம நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது பிளான்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ப்ளைனாக தான் இருக்குது, அதாவது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கமா லைட்டாக தான் இருக்குது. ஏன்னா அதிகமாக கொடுக்கூடாது, சாயல்குள்ளே கொஞ்சம் நம்ம எரு இருக்கிற மாதிரி. 2 ஸ்பூன் நம்ம ஏதாவது ஒரு விழுது, அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசரு ஏதாவது கலந்துட்டு விட்டுக்கலாம். இல்லை இது உள்ள வேறு ஏதாவது நீங்கள் மோர் அந்த மாதிரி ஊற்றிக்கிற மாதிரினா கூட இந்த சாயலில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியெல்லாம் கூட கொடுக்கலாம்னு சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கட்டிங்ஸ் வந்து நம்ம 2 கட்டிங்ஸ் வைக்கிறோம். கவர் வந்து உள்பக்கம் லைட்டாக வந்து நீங்கள் மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி.
இல்லைன்னா இந்த சைடு கூட மடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் நிழல் கிடைக்கும் உங்களுக்கு பக்கம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது பாருங்க, இந்த மாதிரி அடியில் வந்து லீஃப்லாம் எடுத்துடணும். இப்போ லைட்டாக வெயில் பட்டால் கூட இந்த கவரோட நிழல் இருக்கும் உள் பக்கம், அதுக்காக நம்ம வச்சுட்டு லேசாக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் விரல் வச்சு அழுத்தணும். அந்த ஸ்டிப்பாக நிற்கிறதுக்கு, டைட்டாக நிற்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு, இந்த மாதிரி சின்ன குச்சி வச்ச செடி தான் இந்த பிளான்ட். இது சீக்கிரமாக வளர்ந்து நல்ல பெருசாயிடுச்சு. இது கூட எதுவுமே ஆக மாட்டேங்குது, செடியெல்லாம் சீக்கிரமாக நல்லாவே வளர்ற செடி தான் இதெல்லாம். ஏன்னா சில சாமந்தி செடி நம்ம ஹைப்ரிட்லாம் வரமாட்டேங்குது, இது வந்து நல்லதாக வருது. சின்ன சாமந்தி, ரொம்ப பட்டன் சாமந்தி, ஒயிட் கலர் பார்த்துப்பீங்க நீங்கள் வீடியோவில். இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டோம், அதிகமாக தண்ணி விடக்கூடாது. மேலுக்கு மட்டும் தெளித்து விடணும், ஸ்ப்ரே பண்ணி விடணும் ப்ளைன் வாட்ரு. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டா எல்லாமே, இப்போது இது வந்து 10 டேஸ்க்கெல்லாம் வேர் பிடிச்சிக்கோம். இப்போ நம்ம எல்லாமே கலந்துருக்குறோம் இந்த சாயலுக்குள்ளே. இப்போ லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுத்தோம், வேறு எருவெல்லாம் கூட கலந்து வச்சுருக்குறோம் சாயலுக்குள்ளே. இப்போதைக்கு எந்த எருவும் கொடுக்கூடாது. நல்லா இப்போ நம்ம வச்ச கலையோட நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தோடனே மேலே வந்து நுண்ணி கிள்ளி விடணும். அந்த மாதிரி கிள்ளி விட்டோடனே நிறைய பிரான்ச்சஸ் வந்து பக்கத்து பக்கத்தில் எழுப்பி நிறைய நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வரும்போது நல்லா அழகாக இருக்கும் இந்த கவர் பார்க்கும்போது. ஏன்னா சாமந்தி செடி நம்ம வைக்கும்போதே, வறுத்து நிற்கும்போதே ஒரு 2 கட்டிங்ஸ் 3 கட்டிங்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு பிரான்ச்சஸ்ஸு வேறு தொட்டிக்குள்ளே நம்ம பதியம் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக செடிங்க இருக்கும். சப்போஸு நம்ம அதிக பூக்கள் வேணும்னா கூட நம்ம இந்த மாதிரிலாம் கூட செடிங்க நிறைய ஆக்கி வச்சுட்டு நம்ம தொட்டிங்களில் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய தொட்டி தான் வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெரிய தொட்டி கூட நான் வச்சுருக்கேன், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வாட்டை வந்து சின்ன சின்ன தொட்டியும் கூட நீங்கள் இடம் மாற்றிட்டு அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். அதாவது மீடியம் சைஸ்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தொட்டியில் வச்சிங்கன்னா ஒரு 3 தொட்டி அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கினா நிறைய செடி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் பூக்கள் பூக்கும்போதும் அந்த 3 தொட்டிலையும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ரொம்ப பெருசில் வச்சு நம்மளுக்கு இடம் மாற்ற முடியலன்னா அப்போ கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா சாமந்தி செடி நம்ம வந்து எப்படி எல்லாம் கட்டிங்ஸ் பண்ணி எந்த மண்ணில் எப்படி நடுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் தான். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.